தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் டிஎன்இஎஸ்ஆர்பி ஃபிசிக்கலுக்குரிய கால் லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய நண்பர்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களை விளக்கக்கூடிய வகையில் நேற்றைய தினம் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் புது விதமான சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அதற்கான தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்குறதுனால தனித்தனியாக ரீப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு வீடியோவாக கொடுப்போம். தொடர்ந்து அதுபோல் தான் இந்த வீடியோவும் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, டிசி குறித்து நிறைய நண்பர்கள் டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. நிறைய நண்பர்கள் டிசி வந்து காலேஜில் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. காலேஜில் போனஃபைடு சர்டிஃபிகேட், நீங்கள் அந்த காலேஜில் தான் படிக்கிறீங்க அப்படின்ற போனஃபைடு சர்டிஃபிகேட் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் டிசியை வந்து நீங்கள் போனஃபைடு சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் சில நண்பர்கள் காலேஜ் முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், அந்த டிசி இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட கையில் எந்த டிசி ஃபைனலாக இருக்கோ அந்த டிசியை நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. காலேஜில் படிக்கக்கூடிய நண்பர்கள் போனஃபைடு சர்டிஃபிகேட் நீங்கள் காலேஜில் உங்கள் காலேஜ் முதல்வர் அல்லது அந்த முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நீங்கள் போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கி சமர்ப்பிக்கலாம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது நண்பா. ஸோ டிசி குறித்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் என்னென்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே கொடுத்துருப்பீங்க. ஒருவேளை உங்களோட மார்க் ஷீட்டில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் அல்லது தமிழ் வழியில் பயின்றுள்ளார் அப்படின்னு மார்க் ஷீட்லேயே 10th மார்க் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா ஓகே, பிஎஸ்டிஎம் வாங்க தேவையில்லை. ஒருவேளை மென்ஷன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கி ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை வாங்கினது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கூட வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதில் எந்த வித மிஸ்டேக்கும் கிடையாது, எந்த வித தவறுகளும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் சில நண்பர்கள் கேட்கக்கூடியது, அதிக நண்பர்கள் கேட்கக்கூடியது என்னென்னா, இந்த கோவிட் செக்கப். இது நிறைய நண்பர்களுக்கு நிறைய விதத்தில் சந்தேகங்கள் இருக்குது. நீங்கள் கோவிட் செக்கப் வந்து இன்றைக்கே நிறைய நண்பர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு ப்ரைவேட்லேயும் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்லேயும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவை நீங்கள் கோவிட் செக்கப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சர்டிஃபிகேட். அதில் வந்து கோவிட் இல்லை அப்படின்ற ஒரு உறுதியான சர்டிஃபிகேட், அதை தான் அவங்க கேட்குறாங்க. சரி, நம்ம கோவிட் செக்கப் பண்ண போகிறோம், ஒருவேளை கோவிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 3 or 4 days உங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தாராளமாக அவங்ககிட்ட கோவிட் வந்து சரியாயிருச்சு அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு கொரோனா சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு கோவிட் உறுதியாக இருக்குது அப்படின்ற சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற சர்டிஃபிகேட்டை, உங்களோட ஆதார் கார்டு, ஃபிசிக்கலோட கால் லெட்ரு, இதை அங்கே ஃபிசிக்கல் நடக்கிற அன்னைக்கு அவங்க ஒரு டீம் இருப்பாங்க, அந்த டீமோட ஹெட்டுக்கிட்ட வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சமர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஃபிசிக்கல் வந்து தேதியில் உண்டாகிவிடும் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ கொரோனா இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மற்றொரு நாளில் வந்து ஃபிசிக்கல் எல்லாமே தெளிவான முறையில் நடக்கும். ஸோ இந்த நண்பர்கள் வந்து இந்த சந்தேகங்கள் தான், நிறைய நண்பர்கள் டிசி தான் கேட்டுருக்கீங்க. நீங்கள் போனஃபைடு கொடுக்கலாம், அல்லது கடைசியாக அவங்ககிட்ட எந்த டிசி இருக்கோ அந்த டிசியை கொடுக்கலாம். உங்களுக்கு வேறு விதமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்டில் கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மொத்தமாக ஒரு வீடியோவாக அப்டேட் கொடுக்கலாம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ள லைக் பண்ண நம்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.